வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன் பிளஸ் இ ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்மளுக்கு புதுசாக வந்து நிறையா தகவல் கிடச்சிருக்கு. பாப்புலர் டிப்ஸ்டர் மேக்ஸ் ஜே என்ன சொல்கிறாருன்னா, வந்து ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ் ஜியில் ஸ்னாப் ட்ராகன் 765 ப்ராசர் யூஸ் பண்ணுவாங்க, மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1000 ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒன் பிளஸ் ஜி பார்த்தீங்கன்னா ஒரு டோன் டவுன் வெர்ஷன் ஆஃப் ஒன் பிளஸ் 8 சொல்லலாம். ஒன் பிளஸ் வந்து ரொம்ப வருஷம் கழித்து பஜாஜ் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மறுபடியும் வந்து ஒன் பிளஸ் ஜி மூலமாக வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஒன் பிளஸ் ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், ஃப்ளாட் ஆம்லெட் டிஸ்பிளே, ஸ்னாப் ட்ராகன் 765 ப்ராசஸர், 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 4000 மில்லியாம் பேட்டரி, அப்புறம் 30W வாட்ச் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒன் பிளஸ் ஜி வந்து ஜூலை மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து மேக்ஸ் டே வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் நம்ம வந்து ஏன் ஒன் பிளஸ் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து குவால்காம் மேலே நிறைய பேருக்கு வந்து ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது, மீடியா டெக் ப்ராசஸருக்கு வந்து அவ்வளோ நல்ல பேர் கிடையாது. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸ்க்கும் குவால்காம்க்கும் வந்து செம ஸ்ட்ராங் பாண்ட் இருக்குது. ஒன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் குவால்காம் ப்ராசஸ் தவிர எதுவுமே வந்து யூஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். இது போக வந்து ரீசெண்டாக குவால்காம் வந்து ஸ்னாப் ட்ராகன் 765 ப்ரைஸையும் வேறு குறைச்சிருக்காங்க. ஸோ ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக் வேண்டாம், ஸ்னாப் ட்ராகன் 765 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் ஜி ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், ஃப்ளாட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. சென்டர் பஞ்ச் ஹோல் இருக்க போது அதில் தான் 16MP செல்ஃபி கேமரா வந்து கொடுக்க போகிறாங்க. பேக் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் சியில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வெர்டிகல் லைன் ட்ரிபிள் கேமரா, அதே மாதிரி வந்து பெரிய ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ், இந்த வருஷத்துக்கான ட்ரெண்டை வந்து ஒன் பிளஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து 48MP சோனி MX5H6, இது போக வந்து 16MP அல்ட்ராவைட் லென்ஸ், அப்புறம் 2MP மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து ஒன் பிளஸ் வந்து சோனியோட IMX686 ப்ரைமரி சென்சார் வந்து யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து சான்ஸே கிடையாது, ஏன்னா அப்படின்னா வந்து ஒன் பிளஸ் ஜி வந்து ஒன் பிளஸ் 8 கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணவே மாட்டாங்க. ஒன் பிளஸ் 8 கம்பேர் பண்ணும்போது ஒன் பிளஸ் ஜி கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடாதுன்றக்காக ஒன் பிளஸ் ஜியில் மோஸ்ட்டாக வந்து ஓஎஸ் சப்போர்ட் வந்து இருக்காது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஒன் பிளஸ் ஜி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வேரியண்ட்ல வரப்போகுது. ஒரு வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 6GB ரேம், 120GB ஸ்டோரேஜ் இருக்க போகுது. இன்னொரு வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் ஜியில் வந்து ஆண்ட்ராய்ட் மேல் ஆக்ஸின் ஓஎஸ் வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. ஒன் பிளஸ் ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் ஜியில் வந்து ஐபி ப்ரொடெக்ஷன் இருக்க போகிறதில்ல, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்க போகிறதில்ல, ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்க போகிறதில்ல. ஒன் பிளஸ் ஜியில் வந்து 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணோம். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்து 4000mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 4000mAh பேட்டரி வச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒன் டே பேட்டரி லைஃப் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஒன் பிளஸ் ஜியில் வந்து 30W வாட்ச் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ஒன் பிளஸ் ஜி வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் தெரியுது. பட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ். ஒன் பிளஸ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செம்ம கடுப்பில் இருக்காங்க, ஒன் பிளஸ் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்கன்னு. ஒன் பிளஸ் 8 சீரீஸ் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம அதிகமாக இருந்துச்சு மிச்ச கண்ட்ரியில், அட்லீஸ்ட் இந்தியாவில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் வந்து இன்னும் கம்மியாக வந்து விற்றுட்டுருக்காங்க. ஒன் பிளஸ்னாலே வந்து கம்மி ப்ரைஸ்க்கு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்க்குறது. இன்னும் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரில, பட் வந்து ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் இயோட பேஸ் வேரியண்ட்டை வந்து 25,000 வந்து ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறது என் கருத்து. இந்த ப்ரைஸை விட 30,000 அப்படிங்கிற ப்ரைஸுக்குலாம் போயிட்டாங்கன்னா வந்து நம்மளுக்கு ரியல்மி X2 ப்ரோ, ரெட்மி K30 ப்ரோ, அந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் அந்த ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ யாரும் வந்து ஒன் பிளஸ் சியை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாரும் வந்து ஒன் பிளஸ் சி பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை கண்டுகளை தனித்தனர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாள் அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.